சூரியமாரி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் எப்படி என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. நம்ம சூர்யாமாரியும் வந்து பெருமிதமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வெண்ணிலா, நீங்கள் ஏகப்பட்ட தடையெல்லாம் மீறி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் அவங்கள தடுக்கணும்னு நினைக்கிறவங்க அதெல்லாம் பற்றி யோசிக்கவே இல்லை. எத்தனை வாட்டி தோத்தாலும் அசிங்கப்பட்டாலும் அவங்க ஏறி வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களே இப்படி இருக்கும்போது கண்டினியூவாக நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கோம், நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வெண்ணிலா வந்து சூப்பராக பேசணுன்னே. பார்த்தீங்களா சிஸ்டர், உங்களை திட்டுறாங்க, மாரியை பாராட்டுறா, இந்த வெண்ணிலாக்கு இதே வேலையாக போச்சு. இன்னும் ஒரு 10% தான் வேலை பெண்டிங், அதுவும் 2-3 நாள் முன்னாடியே வந்து முடிச்சிடலாம். அதனால் நம்ம கம்பெனிக்கு மிகப்பெரிய ப்ராஃபிட் வந்து கிடைக்க போகுது. அடுத்தடுத்த ஆர்டர் வந்து பெருசு பெருசாக வந்து இந்த இண்டஸ்ட்ரி வட்டாரத்தில் நம்ம அடுத்த செகண்டே வந்து இந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோன்னே நம்ம பெரிய இடத்துக்கு வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி வெண்ணிலா வந்து சொன்னோன்னே. ஆமாம், அதுக்காக தான் இந்த ஆர்டரை வந்து நான் ரொம்ப முக்கியங்கிற மாதிரி சூர்யா வந்து சொன்னதாக சொல்கிறாங்க. இந்த ஆர்டரை வெற்றிகரமாக முடித்ததுக்கு முழுக்க முழுக்க காரணம் வெண்ணிலாவும் நீங்களும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. அதெல்லாம் இல்லை ஹஸ்பண்டு சார், நீங்கள் எங்கள் ரெண்டு பேரையும் மட்டும் பாராட்டினா எப்படி? தொழிலாளர்கள்லாம் சூப்பராக வந்து கடுமையாக அவங்களோட சொந்த தொழில் மாதிரி உழைச்சிருக்காங்க. அதனால் மட்டும்தான் என்ன மேடம், நாங்கள் அது மாதிரி உழைச்சாலும் நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் முன்கூட்டியே வந்து இந்த வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தலா 1 லட்சம் 1 லட்சம்னு கொடுத்துட்டீங்களே மேடம், அதுவே கிட்டத்தட்ட உங்களுக்கு 5 கோடி ரூபா கிட்ட செலவு ஆயிடுச்சே மேடம் அப்படின்னு சொல்லும்போது, ஓ சூப்பராக வந்து செஞ்சுருக்காங்கல்ல, உண்மையிலே வந்து நீ ரொம்பவே வந்து சூப்பராக வந்து யோசிச்சிட்ருக்க அப்படின்னு மாரியை வந்து வெகுவாக வந்து பாராட்டுறாங்க. இதெல்லாம் கடமை ஹஸ்பண்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க. வெண்ணிலா வந்து செம்மையாக வந்து தாராவை முறைச்சி பார்த்துக்கிட்டே போகிறப்ப கடுப்பாகிறாங்க. சிஸ்டர் என்ன சிஸ்டர் பண்ணுறது, நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோம் சிஸ்டர், அவன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கா, ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் சிஸ்டர், இத்தனை நாளாக தோத்ததும் முக்கியம் இல்லை, நாளைக்கு மட்டும் எப்படியாவது நம்ம இந்த ஆர்டர் வந்து நல்ல விதமாக முடிக்காத அளவுக்கு பண்ணிட்டாலே போதும், நம்ம வந்து ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிஸ்டரும் வந்து யோசிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் ஜெயிச்ச பாடு மாதிரி இல்லையேங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம சங்கரபாணி. அப்பன்னு பார்த்து, அரவிந்த் கம்பெனியில் தானே இருக்கான், அவனை ஏதாவது ஒன்று ஐடியா பண்ணி இந்த இதை வந்து கெடுக்கணும், ஆர்டர் எதுவுமே வந்து முடிக்கக்கூடாது, குவாலிட்டி வந்து செக் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, குவாலிட்டி செக் பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்ம தான் வந்து ஜெயிக்கணும், இந்த ஆர்டர் வந்து சரியில்லைங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லணுங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க. சிஸ்டர் ஆல்ரெடி நம்ம வைக்கிற நூலை வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக வந்து செஞ்சோம், இதை பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு அவங்க திருப்பியும் வந்து முதலேருந்து செஞ்சிக்கிட்டு இருக்காங்க மாதிரி. அப்படி இருக்கும்போது திருப்பி இதே மாதிரி கையாடல் பண்ண வேணாம், வேறு ஏதாவது புதுசாக வந்து திட்டம் போடலான்னொன்னே சரி சங்கரபாணி, இருக்கிற துணியெல்லாம் வந்து திருடிடலாங்கிற மாதிரி தான் தாரா வந்து யோசிச்சிட்ருக்காங்க. சிஸ்டர் ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு முடிவு எடுக்குது, ஆனால் இதில் ஜெயித்த மாதிரி பார்த்தா கண்டிப்பாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப பார்வதி அம்மாவுக்கு இப்போ நல்லா வந்து பார்வை தெரியறதுனால எங்கள் கல்யாண ஃபோட்டோவை பாருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கல்யாண ஆல்பம் ஃபோட்டோ வந்து காட்டிகிட்டு இருக்காங்க. சூர்யா வந்து விருப்பமே இல்லாமல் மாரி கழுத்தில் தாலி கட்டினது இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சூர்யா நீ இப்படியெல்லாம் நடந்துருக்கக்கூடாதுப்பா, நீ அப்போ வேண்டான்னு சொன்ன மாரியை இப்போ எவ்வளோ கண்ணுங்கருத்துமாக பார்த்துக்கிட்டு இருக்க, அதான் ஒரு காலத்தில் நம்ம தப்பான முடிவு எடுத்தோம் நடப்போம், ஆனால் அதான் சரியான முடிவாக இருக்கும், கூடிய சீக்கிரம் காலப்போக்கில் எல்லாமே மாறதான் போதுங்கிற மாதிரி அருமையாக மாதம் வந்து பேசுகிறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம். அதுக்கப்புறமேட்டுக்கு நீலகண்டன் தாத்தாவை பார்த்ததில்ல, பாருங்கள் இவர் தான் எங்கள் தாத்தா, எங்கள் அம்மா தெய்வான அப்படின்னு சொல்லி எல்லாரோட ஃபோட்டோவும் வந்து காட்டிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, உன் ஊர் ஒன்று குறிப்பாக பார்க்காம போயிடுவோன்னு நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன், அது எதுவுமே வந்து நடக்காத அளவுக்கு நீ பார்த்துக்கிட்ட, ஏன்னா எனக்கு தான் நீ வந்து தெல்ல தெளிவாக வந்து என்னை பார்க்க வச்சுட்டெல்லாம் மாறின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க. இப்போ என்ன பாட்டு பாட வேண்டியது தானே எல்லாரும், ஏய் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இது என்ன பாட்டு டான்ஸ்லாம் வந்து ஆடுவீங்க போல இருக்கே, இது வீடு, ஏன் சந்தோஷமாக இருந்தால் ஆடக்கூடாதா, நீங்கள் பாடுங்கம்மா அப்படின்னு சொல்லணும். அம்மா சென்டிமெண்ட்டான சாங்கை வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம பார்வதி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம், அக்கா நீங்கள் தான் சூப்பராக டான்ஸ் ஆடுவீங்களே, ஒரு சாங்குக்கு வந்து டான்ஸ் ஆடுங்கன்னொன்னே ஒரு சூப்பரான சாங்குக்கு வந்து அப்படியே டான்ஸ் ஆடுறப்ப சங்கரபாணியும் சேர்த்து வச்சு அப்படியே ரெண்டு பேரும் வந்து கியூட்டாக அழகாக வந்து டான்ஸ் ஆடுறாங்க. தாரா வந்து அவங்களையும் மீறி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல. அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். டான்ஸ் ஆடி முடிச்சோன்னே பரவாயில்ல நீயும் கொஞ்சம் நல்லா தான் ஆடுறீங்கிற மாதிரி அந்த இடத்துல சங்கரபாணி வந்து சொல்கிறாங்க. பரவாயில்ல எனக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் வந்து டஃப் கொடுத்து ஆடினீங்கள அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப, சூர்யா மாதிரி நீங்கள் வந்து ஒரு மெலோடி சாங்குக்கு வந்து டான்ஸ் ஆடுங்கன்னு சொன்னேன், அதே மாதிரி மெலோடி சாங்குக்கு வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆடினோன்னே வைக்கப்பட்டு ரெண்டு பேரும் டக்குன்னு வந்து உட்காந்துடுறாங்க. சரி இது மாதிரியே போயிட்டே இருந்தால் சரி வராது அப்படின்னு சொல்லும்போது ஒத்துமையாக வந்து எல்லோரும் வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு
தாராவும் சங்கரம் பண்ணி வந்து திருப்பி வந்து தன்னந்தனியாக வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சிஸ்டர், என்ன சிஸ்டர் பண்ண போகிறீங்க, அடுத்தது என்ன திட்டம், எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த கிரீடத்தை வந்து திருடிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டா இது மாதிரி காமெடியாக வந்து ஐடியா வந்து கொடுக்குற, சிஸ்டர் நீங்களும் யோசிக்க மாட்டேங்கிறீங்க, நான் யோசித்தாலும் தப்புங்கிறீங்க, முதல்ல கம்பெனி விஷயத்தில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, சிஸ்டர் நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ அந்த தங்க கிரீடத்தை தூக்கி போட்டோன்னு வச்சுக்கோங்க, தங்க விற்கிற வழியில் தூக்கி போடுவியா, நம்ம எங்கேயாவது பத்திரமா எடுத்து வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து என்ன ஆகும், நாளைக்கு வந்து மாறியால் இந்த கிரீடத்தை வந்து சாத்த முடியாது, அப்படின்னா அவப்பாட்டம் ஆகிடுவா, கம்பெனிக்கு வர முடியாது. நம்ம அரவிந்தை வந்து வச்சு கம்பெனியில் என்னெல்லாம் வந்து நடக்கிறோமோ அது எல்லாத்தையும் வந்து நடக்க வச்சிடலாம், அவங்க ஆல்ரெடி வந்து ஏகப்பட்ட துணியெல்லாம் வந்து வச்சுருக்காங்க, அது எல்லாத்தையும் வந்து நம்ம வண்டி மாற்றி அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம், மாரியோட கவனம் வந்து இங்கே இருக்காது, பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் சொல்கிறது நல்ல ஐடியா தான், ஆனால் ஒவ்வொரு வாட்டி இது மாதிரி காமெடி பண்ணுறது தாண்டா எனக்கு பிடிக்கல, என்ன சிஸ்டர் காமெடிங்கிறீங்க, நீங்களும் யோசிக்க மாட்டேங்கிறீங்க, யோசிச்ச ஐடியாவையும் தப்புன்னா என்ன அர்த்தம், சரி வா நீ சொல்கிறதும் வாஸ்தவமான பேச்சு தான், நாளைக்கு மாரியை கம்பெனிக்கு வர விடக்கூடாது, ஒரு பக்கம் நம்மளும் வந்து ஜெயிக்கணும், அரவிந்தை வச்சு அங்கே ஜெயிச்சிருவோம், இங்கே அந்த கிரீடத்தை முதல்ல எடுப்போம்னு சொல்லி அப்படியே சாமி ரூமுக்கு வந்து ரெண்டு பேரும் வந்து வராங்க, நம்ம தாராவும் சங்கரபாணியும். அப்போன்னு பார்த்து ஆல்ரெடி இங்கே கற்பனசாமியெல்லாம் வந்து நம்மளை அடியடி நடிச்சிருக்காங்க, இப்போ எந்த சாமி வரப்போகுதுன்னு தெரியலையே, நீ மட்டும் இப்போ கிரீதத்தை எடுக்கலன்னு வச்சுக்கிங்க, நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரில அப்படின்னு சொன்னேன், சிஸ்டர் நீங்கள் தான் சிஸ்டர் ராசியான கையு, நீங்கள் முதல்ல எடுங்கன்னு உடனே, அதெல்லாம் இல்லை நீ தாண்டா எடுக்கணும், நீ இப்போ எடுக்கலன்னு வச்சுக்க நான் ஒன்றா அடிப்பேன், இதுக்கு கற்பனை சாமியே தேவலாம் போல இருக்கே, கடவுளே இப்போ என்ன சாமி வரப்போறீங்க தெரியலங்கிற மாதிரி தாராவும் சங்கரபாணியும் யோசிச்சுட்டு அப்படியே கொடுக்குன்னு எடுக்கலான்னு வரப்போ, படத்துக்கு பின்னாடி நெனைச்சிக்கிட்டு இருக்கிற பொருள் வந்து அப்படியே வந்து அந்த கிரீடத்தை சுற்றி வந்து நின்று சவுண்டை சொல்லுது, உடனே வந்து தாராவுக்கும் சங்கரபாணிக்கும் தூக்கி வாரி போட்டு தான் அந்த இடத்துல பின்னாடி வந்துடுறாங்க, சிஸ்டர் இந்த திட்டமும் தவிடுபடி ஆயிடுச்சே சிஸ்டர், என்ன சிஸ்டர் பண்ணுறதுன்னு உடனே, ஏய் இப்போ எடுக்க போறியா இல்லையா, வேணால் நீங்கள் கை வச்சு வேணால் எடுங்க, ஆல்ரெடி ஏகப்பட்ட பேர் வந்து போயிருக்காங்க, என்னாலாம் முடியாதுப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு தாரா விட்டுட்டு சங்கரபாணி வந்து கொடுக்குன்னு ஓடி வந்துட்டாங்க. தாராவும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி காட்டுறாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம்.